வணக்கம். அக்யூட் யூஸ்டேஷன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இயரோட படத்தில் சவுண்டு ஒளி இதில் வந்து இயர் ட்ரம்மில் ஸ்ட்ரைக் செஞ்சு அந்த நடு விபாகத்தை சின்ன சின்ன எலும்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருந்து உள்ளே இருக்கிற காதில் போகும், அங்கேருந்து நேராக பிரெயினுக்கு போகும். இந்த நடு விபாகத்தில் ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் அது கரெக்டாக அது ஃபங்க்ஷன் செய்யும். ஒன்று, அந்த சின்ன சின்ன எலும்பு நார்மலாக இருக்கணும், அதே மாதிரி அங்கே காற்று நார்மலாக இருக்கணும். இந்த காற்று வர்றது எங்கே இருந்துன்னா மூக்கிலிருந்து, சுசிக்கும்போது மூக்கிலிருந்து காற்று போய் மூக்கிலிருந்து ரொம்ப மூக்குக்கு பின்னாடி ஒரு சின்ன டியூப் மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அங்கேருந்து நேராக இந்த நடுபாகத்தில் வரும், அதுதான் இந்த டியூப். இந்த டியூபோட பேர் யூஸ்டேஷன் டியூப். இது வேலை செய்யலைன்னா அந்த கண்டிஷனுக்கு யூஸ்டேஷன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ அந்த டாபிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது நார்மலாக ஒர்க் செய்யணும், அதோட நார்மல் அதோட செயல்பாடு நார்மல் அதோட ஃபங்க்ஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று, வெளியில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ அதே ப்ரெஷரும் ஆக்சிஜனும் காதுக்குள்ளே இருக்கணும். அது போகிற ரூட்டு ஒரே வழி தான் இந்த மூக்கு வழி, மூக்குக்கு பின்னாடி போய் இந்த சின்ன டியூப் வழி மேலே காதுக்குள்ளே வரும். அப்போ அது மெயின்டைன் பண்ணும், இந்த டியூப் மெயின்டைன் பண்ணும். என்ன, நார்மல் ஆக்சிஜனும் நார்மல் ப்ரெஷரும், அது வென்டிலேஷன் நார்மலாக மெயின்டைன் பண்ணும். செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன, மூக்குக்கு பின்னாடி ஏதாவது அழுக்கு இருந்தால் அது உள்ள காதுக்குள்ளே போக அனுமதி கொடுக்காது, அது பிளாக் செய்யும். தேர்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா, தேர்ட் செயல்பாடு என்னென்னா, காதுக்குள்ளே ஏதாவது தண்ணி கட்டியிருந்தால் அந்த இந்த டியூபோடி கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அப்போ மூணு செயல்பாடு, மூணு ஃபங்க்ஷன். அப்போது இந்த டியூபு ஒர்க் ஆகலைன்னா இந்த மூணு செயல்பாடும் இருக்காதுன்னு அர்த்தம். இப்போது சளி வந்துருச்சுன்னா, மூக்கு கம்ப்ளீட் சளி வந்துருச்சு, அப்போ மூக்குக்கு பின்னாடி இருக்கிற இந்த யூஸ்டேஷன் டியூபு அதோட லைனிங்கில் கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளமேஷன் வந்துடும், இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது அடைஞ்சிரும், அடையும்போது நார்மலாக செயல்பாடு இருக்காது, அதுதான் யூஸ்டேஷன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன். நோயாளியோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க காது அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது, துறக்குது அடையுது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க காது வலிக்குது, எப்பவும் இல்லை ரிப்பீட்டடாக வந்து போயிட்டே இருக்குது. வலிக்கும்போது காதும் உள்ளே வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது, அங்கேருந்து வலி கீழே இப்படியே வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஸ்னீசிங் செய்யும்போது, காஃப் இருக்கும்போது வலி ஜாஸ்தி ஆயிரும், இந்த வலி நைட்டில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க கம்மி கேட்குதோன்னு டவுட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இதுதான் நார்மல் கம்ப்ளைண்ட். இப்போது காது பார்க்கும்போது, கேமரா எடுத்து பார்க்கும்போது அந்த காதோட இயர் ட்ரம் ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். மூக்கில் கொஞ்சம் ட்ராப்ஸ் இட்டு போட்டு அதுக்கப்புறம் வால்சல்லா மேசஸ் செய்ய சொல்லும்போது அந்த காது ட்ராப்பு காதோட அடைஞ்சு திறந்தோம். என்ன இந்த வால்சல்லா மேனுவர் என்னன்னா, மூக்கு அடைச்சி வைக்கணும், வாய் அடைச்சி வைக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீத் அவுட் செய்யணும். இப்படி செய்யும்போது ரெண்டு காதும் திறக்கும். யூஸ்டேஷன் டியூப் ப்ராப்ளம் இருந்த நோயாளிகளுக்கு நார்மல் யோல் ரைட் இருந்தால், ரைட் லெஃப்ட் சைடில் ப்ராப்ளம் இருந்தால் இப்படி வாசல்வா செய்யும்போது லெஃப்ட் சைடு ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும், ரைட்டு நார்மல் சீக்கிரம் ஓப்பன் ஆகிரும். ட்ராப்ஸ் போட்டதுக்கப்புறம் இது செய்ய சொன்னால் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். இப்போது ஒன்றும் டெஸ்ட்டு செய்கிறதுக்கு வேண்டாம், ட்ரீட்மெண்ட் டைரெக்டே போயிடலாம். ஆனால் டெஸ்ட்டு செஞ்சால் என்ன டெஸ்ட்டு, காதோட மிடில் காதோட அந்த நடு விபாகத்தில் ப்ரெஷர் நார்மல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு டிம்பானோமெட்ரி செஞ்சால் அது இந்த மாதிரி இருக்கும். நார்மல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி மலை மாதிரி வரும், 8 லிட்டர் மாதிரி வரும். ஆனால் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால், இந்த யூஸ்டேஷன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த லைன் லெஃப்டில் இடது பக்கம் ஷிஃப்ட் ஆயிரும், டைப் சின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டு செஞ்சால் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, நேராக ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிடலாம். என்ன இது, எந்த ப்ராப்ளம் அது வந்தது, சளியான வந்தது. அப்போ சளிக்கு என்ன சாப்பிடலாம், ஏதாவது மூக்கு ட்ராப்ஸ் டாக்டர் கொடுப்பாங்க, 3 ட்ராப்ஸு 3 நேரம் 5 நாளைக்கு போடணும். அதுக்கப்புறம் வலி இருந்தால், எப்போ வலி இருக்கோ அந்த டைமில் ஒரு டேப்லெட் சாப்பிட சொல்லுவோம்.
ஆவி பிடிக்கலாம், அதே மாதிரி இந்த வேர்செல்ல மேனுவர் செய்யலாம். அப்புறம் அந்த ஆவி பிடிச்சதுக்கப்புறம் மூக்கு கொஞ்சம் சீந்தி விடணும், இப்படி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக செஞ்சால் அது காது வலி ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் தான் செய்யணும். ஏன்னா ஏதாவது அழுக்கு இருந்தால் அது வெளியில் போட்டும் உள்ளே போக வேண்டாம்னு சொல்லி. அப்புறம் சுவிங்கம், 5 வயசுக்கு மேலே இருந்தால் சுவிங்கம் எடுக்கணும். ஆனால் சுவிங்கம் எடுத்துகிட்டு அது மிழுகக்கூடாது, துப்பிடணும். ஸ்டிமுலேஷன் சொல்லிட்டேன். சில பேருக்கு சிவியர் அலர்ஜியாக இருக்கும், சிவியர் அலர்ஜி இருந்தால் அவங்க ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்டு 1 வாரம் கொடுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி வேர்செல்வா மேனர் செய்யலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பெலூன் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் செய்கிறதுக்கு வராது. சிம்பிளாக பெலூன் கொடுத்தா பெலூன் ப்ளோ பண்ணாலும் காதில் ஏர் நார்மலாக போகும். இதுதான் யூஸ்டேஷியம் டு டிஸ்ஃபங்க்ஷனோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம்.